வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு செல்வன் செல்வி கதை சொல்ல போறேன் செல்வி அவங்க ஊர் திருவிழாக்கு போனாங்க முன்னாடி ஆ நல்லா சோப்பு போட்டு கழுவணும் கிருமிகளை விரட்டணும் கிருமிகள்னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிரி இதுக்கு நுண்கிருமின்னு பேரு கிருமிகள் நம்மள சுத்தி இருக்கு கையில இருக்கிற கிருமிகளை அழிக்க நல்லா சோப்பு போட்டு கழுவணும் சாப்பிட்டேன் ஆனாலும் எனக்கு பாவம் செல்வன் செல்வி இந்த முறை அசுத்தமான சாப்பாடு வழியா கிருமிகள் அவங்கள தாக்கிருக்கு அசுத்தமான சாப்பாடா நுண்கிருமிகள் நம்ம உணவுல நுழைஞ்சு அதை கெட்டு போக செய்யும் ஈ கரப்பான் மாதிரி பூச்சிங்க சாப்பாட்டை மொய்த்து கிருமிகளை பரப்பி கெட்டு போக செய்யும் இந்த கிருமி பல வேலை செய்யுது அசுத்தமான கெட்டு போன எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு மாதிரி வாட வரும் பார்க்கவே அசிங்கமா இருக்கும் ருசி நல்லாவே இருக்காது நிறம் மாறி இருக்கும் பேக்கெட் உப்பி இருக்கும் இத நம்ம சாப்பிட்டா தெரியும் டீச்சர் வாந்தி பேதி ஜரம் வயிற்றுவலி எல்லாமே வரும் அப்போ பாதுகாப்பான சுத்தமான சாப்பாட நாம சாப்பிடுற வழி ரொம்ப ஈஸி சாப்பாட்டை எப்பவுமே மூடி ஈரமில்லாத இடத்துல வைக்கணும் மூடி வச்ச சுத்தமான சாப்பாட்டை தான் சாப்பிடணும் சில உணவுகளை ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் நல்ல காய்ச்சின தண்ணியை தான் குடிக்கணும் கீழே விழுந்த சாப்பாட்டை தொடவே கூடாது சாப்பிடுற தட்டு சுத்தமா இருக்கணும் ஈ மூச்ச உணவை வாங்கவே கூடாது சாப்பிடுறதுக்கு முன்னால கையை நல்லா கழுவணும் ஞாபகம் இருக்கா ஒன் அல்லது டூ பாத்ரூம் போன பிறகு கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும் சரி டீச்சர் இது கிருமிகளை துரத்துற வழி பூச்சிகள் ஈ இது நம்ம சாப்பாட முக்கியாம இருக்க என்ன பண்ணணும் நீங்க யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் குப்பைய தொட்டில தான் போடணும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைக்கணும் இதெல்லாம் பண்ணினா கண்ணுக்கு தெரியுற பூச்சியோ கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியோ நம்ம சாப்பாடு பக்கமே வராது கிருமிகளே ஜாக்கிரதை பூச்சிகளே ஜாக்கிரதை எங்கள் உணவை பாதுகாப்போம் உங்களை ஓட ஓட விரட்டுவோம்